ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஆல், ஸோ ஆஃப்டர் அ லாங் கேப் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஆல்மோஸ்ட் 10 நாள் ஆச்சு நான் வந்து லாங் வீடியோ போட்டு. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அப்பா வந்து ஐசியூவில் ஒரு 8 நாள் இருந்தா, அதுக்கப்புறமா ஜென்ரல் வார்ட் ஷிஃப்ட் பண்ணி இப்போ 2 நாள் ஆச்சு வீட்டுக்கு வந்து. கண்டிஷன்ஸ் என்னமோ சேமாக தான் இருக்கு. ஆக்சிஜன் பைபாப் இதெல்லாம் கண்டினியூஸா போயின்னு இருக்கு. பைபாப் வந்து ஒன்லி ராத்திரி தான், ஆக்சிஜன் சப்போர்ட் வந்து டே ஃபுல்லுமே கண்டினியூஸா போயின்னு இருக்கு. அதுக்கப்புறமா எல்லாமே பெட்ல தான், ஆயி மூச்சா எல்லாமே பெட்ல தான். வந்து ஹெவியா வேற இருப்பாரா, ஸோ அவரை நம்ம ஹேண்டில் பண்றது கூட ரொம்ப டஃபாக தான், சுச்சுவேஷனா தான் இருக்கு. ஸோ இதுதான் அப்பா கண்டிஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்குமே ப்ரேயர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. எல்லாரையும் நான் நல்லா சம்பாதிச்சிருக்கேன், எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் அப்பாக்காக ப்ரே பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப இன்னைக்கு வந்து நான் ஒரு கர்நாடகா டிஷ், மேங்களூர்ல வந்து வில்லேஜ் சைட்ல வந்து இந்த நம்ம காராமணின்னு ஒரு லென்த்தியா பீன்ஸ் கிடைக்கும் இல்லையா, இங்க வச்சிருக்கேன் பாருங்க. இதுதான் இந்த லாங் பீன்ஸ் சொல்லுவா இல்லையா, இது வந்து இந்த ஊர்ல வந்து அல்சந்தே அப்படின்வா. இந்த அல்சந்தே காலுன்றது வந்து காராமணி நம்ம சீட்ஸ் இருக்கு இல்லையா, அது இது வந்து இந்த பீன்ஸ். இந்த அல்சந்தை வச்சு ஒரு பல்லியான்னு ஒண்ணு பண்ணுவா, சுக்கா பல்லியா ட்ரையா இருக்கும். இது வந்து இந்த கிராமங்கள்ல கல்யாணங்கள்ல வந்து 100% மஸ்ட் ஐட்டம். எப்படி வந்து பீன்ஸ் பருப்பூசிலியெல்லாம் நம்ம கல்யாணங்கள்ல மஸ்ட் ஐட்டமோ அதே மாதிரி இவா வந்து அல்சந்தே பல்லியா வந்து ரொம்ப மஸ்ட். இது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் இந்த பொடி போட்ட காய் ஸ்டைல், ஆனா இதுல வந்து இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போடுறதுனால நம்ம அதை மைனஸ் பண்ணிட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒண்ணுமே தப்பு இல்லை. ஸோ ரொம்ப டேஸ்டியா இருக்கும், ரெண்டு விதமாகவும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு வந்து இந்த சுக்கா பல்லியாவும் அதுக்கப்புறம் ஒரு பருப்பு ரசம் சாதம். அப்பாவுக்கு வந்து இது கேஸ் ஐட்டம், இந்த அல்சந்தை வந்து ரொம்ப கேஸ் ஜாஸ்தி, அவருக்கு என்னால கொடுக்க முடியாது. அப்பாவுக்கு மட்டும் கொஞ்சோண்டு கத்திரிக்காய், ஒரு 4 கத்திரிக்காய வதக்கிட்டு காய் பண்ணி கொடுத்துருவேன். எல்லாத்தையுமே பிளெண்டர்ல போட்டுதான் மிக்ஸ் பண்ணி பேபி ஃபுட் மாதிரி கொடுத்துட்டு இருக்கேன். செர்லாக் மாதிரி தான், அப்படியே அவர் முழுங்கிடுறாரு அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு இதெல்லாம் தான் என்னோட மென்யூல இருக்க போறது. உங்க எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருமே வீடியோவை தயவுசெய்து லைக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு உண்டான ஸ்பெஷல் ஐட்டம் பார்த்தேன்னாக்கா இந்த காராமணி தான். மேங்களூர்ல வந்து அல்சந்தே சுக்கா பல்லியான்னு ஒன்று பண்ணுவாளாம், அது ரொம்ப ஃபேமஸ். அந்த அல்சந்தே சுக்கா தான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். நம்ம தமிழில் இதை வந்து காராமணின்னு சொல்லுவோம். இந்த கர்நாடகாவில் வந்து இதை அல்சந்தே லாங் பீன்ஸ், இது இதை நம்ம இப்போ கட் பண்ணி கொஞ்சம் இவ்வளோ நீட் நீட்டாக கட் பண்ணிக்கலாம், பொடி பொடியாக கட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணி இந்த காய் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த எட்ஜஸ்ஸை நம்ம இப்போ இப்படி கட் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்போ பாதியாக இப்படி கட் பண்ணிட்டுருலாம். ஆக்சுவலாக இதை வந்து ஒரு நீட் நீட்டாக பண்ணிக்கலாம். கொஞ்சம் பூச்சியெல்லாம் எதுவும் இல்லையே என்னன்னு பார்த்துக்கலாம். பொதுவாக இவா என்ன பண்ணுவா, அப்படியே ஜலம் தெளித்து வேக வைக்கிற மாதிரி பண்ணுவா. எலசா தான் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன், இதை வந்து மைக்ரோவேவில் ஒரு கொதி விட்டு அந்த ஜலத்தை வடிகட்டின்றலாம். எப்பயுமே இந்த மாதிரி கேஸ் ஐட்டம்கள் இருக்கிற காய்கறிகளோட ஜலத்தை வடிகட்டின்ற அப்படின்னாக்க இதில் உள்ள பொட்டாசியம் கொஞ்சம் கம்மியாகும் நமக்கு, அதே போல் கேஸ் தன்மையும் கூட நமக்கு கொஞ்சம் கம்மியாகும். இப்போ நம்ம வறுத்து சாமான்களெல்லாம் பொடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜீரகம் வந்து 1/2 டீஸ்பூன் போகிறோம், 1 டீஸ்பூன் தனியா. இதை ரெண்டுத்தையும் வறுத்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை, ஸோ கேடிகை சில்லியும் போட்டிருக்கேன், காஷ்மீரி சில்லியும் போட்டுக்கலாம், எது வேணால் போட்டுக்கலாம், கலருக்கு தான். இதோட கொஞ்சமாக ட்ரை கோகோனட் இருந்ததுன்னா சேர்த்து வறுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா செவக்க வறுத்துன்றலாம். சி, இந்த ஜீரகம் இதெல்லாமே எதுக்கு அப்படின்னாக்கா இந்த அல்சந்தை வந்து காராமணி வந்து கொஞ்சம் கேஸி ஐட்டம். ஸோ அதனால் நமக்கு வந்து எப்பயுமே கொஞ்சம் ஜீரகம்லாம் போட்டால் டைஜஷன் இருக்கும். கூடவே பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கணும்.
ஸோ தட் நமக்கு அது ரொம்ப கேஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இந்த ஐட்டம் மோஸ்ட்லி அப்பாவுக்கு கிடையாது, அப்பாவுக்கு வேறு ஏதாவது அப்பளம் மாதிரி கொடுத்துக்க வேண்டிதான். சுட்டாப்பளம் சாத்துமது இது பருப்பு ரசம் பண்ணியிருக்கிறதுனால அதை நம்ம கொடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு ரொம்ப நாள் ஆச்சு வீடியோவே போடலை, உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணவே இல்லை. ஸோ அதனால தான் இன்னைக்கு வந்து இவ்வளோ தூரம் ஒரு ஐட்டம் எஃபோர்ட் எடுத்து பண்ணிடலான்னு பண்ணிட்டுருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுத்துண்டாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை பொடியாக பொடி பண்ணி நல்லா எடுத்துக்கலாம். தேங்காயை குத்தி சாமான்களெல்லாம் வதக்கிக்கணும், அதை சொல்ல மறந்துட்டேன். தேங்காயை குத்திண்டால் தான் வாசனையாக இருக்கும். மேங்களூர் டிஷ்ஷு, கேரளா டிஷ் இதெல்லாமே பார்த்தே அப்படின்னாக்கா கோகனட் இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்த கோகனட் எண்ணெயோட ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நல்லா பவுடரை வந்து பொடி பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதே வாணலியிலே கொஞ்சமாக தேங்காயை குத்திக்கலாம். சரி, வெங்காயம் பூண்டு வெங்காயம் இது சாப்பிடாதவா, இதில் வந்து வெங்காயம் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம கடுகு ஜீரகம் வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணுவேன். வெங்காயம் வேண்டான்றவா வெங்காயம் ஆட் பண்ணிக்காதீங்கோ. நான் இப்போ வெங்காயம், அதாவது ட்ரெடிஷ்னலாக அவள் பண்ணுற மெத்தடையே நான் திருப்பி உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். வெங்காயம் வேண்டான்னா தயவுசெய்து வெங்காயம் ஸ்கிப் பண்ணிக்கலாம், தப்பே இல்லை. இப்போ நம்ம இதுக்கு கொஞ்சமாக ஜீரகம் போட்டுடலாம், கடுகையும் போட்டுக்கலாம். கருவேப்பில கொஞ்சம் போட்டிருக்கேன், பெருங்காயம் கண்டிப்பாக போடணும். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வேண்டான்னா தயவுசெய்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இது கலர் சேஞ்ச் ஆகட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு இப்போ வதங்கி எடுத்து நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்னும் உப்பு போடலை, மொத்தத்துக்குமே சேர்த்து உப்பு போட்டுடலாம். ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, உப்பு மஞ்சப்பொடி போட்டாலே காய் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கப்புறமா நம்ம அல்சந்தே காயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். காராமணி காயை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது ஒன் ஆஃப் த ட்ரெடிஷ்னல் பல்லியா இந்த ஊரில், அதுவும் எஸ்பெஷலி மேங்களூர் சைடு எல்லாமே. ஸோ நம்ம இப்போ காயை ஆட் பண்ணிக்கலாம். கெஸ்ட்டு வந்திருக்கா அப்பாவை பார்க்குறதுக்கோசரம், கொஞ்சம் பின்னாடி பேக்ரவுண்டில் பேச்சு குரல் கேட்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உப்பு போட்டாச்சு, அல்சந்தே போட்டாச்சு, காய்கறிகள் அதாவது வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. இப்போ இது ஒரு நிமிஷம் இப்படி பரட்டிட்டு எண்ணெயில் இருக்கட்டும். இப்போ இந்த பொடியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அரைச்சி வச்ச பொடி. ஸோ இதை இப்போ கலந்துட்டாலே இது ஒரு எம்மியான ஒரு சுக்கா பல்லியா நமக்கு ரெடி ஆகிடும். சுக்கானா தெரியும் இல்லையா, ட்ரையின்னு பேர். ஸோ பொடி போட்ட ட்ரை பல்லியா நமக்கு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கோ. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் அந்த டெசிகேட்டட் கோகோனட் அதாவது கொப்பரை தேங்காய் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் போட்டால் கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சும்மா கரக்கரான்னு நல்லா இருக்கும் மேலே போட்டாக்கா, அதுக்கு தான் இதை நான் போட்டிருக்கேன். ஸோ நமக்கு மேங்களூர் ஸ்டைல் அல்சந்தே சுக்கா பல்லியா மணக்க மணக்க ரெடியாக எடுத்து நம்ம இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம்.
அப்பாவுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் ரசம் வேணும். தாராளமாக சாப்பிட்றதுக்கு, தளர சாப்பிட்றதுக்கு ரசம் தான் சரிப்படும். ஸோ இதை இப்போ இதெல்லாம் அலம்பி எடுத்துக்கலாம். எப்பயுமே அப்பாவுக்கு பண்ணச்ச சீட்ஸ் எடுத்துருவேன். இதை ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சாம்பார் பொடி, ரசப்பொடி எல்லாத்துக்கும் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அப்பா உடம்பு முடியாமல் போனதுனால எதையுமே மிஷினில் போய் அரைச்சின்னு வர முடியல. ஸோ அதனால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ரசப்பொடியை அரைச்சுட்டுலாம் அப்படின்ட்டு தனியா, ஜீரகம், மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 மெந்தியம், அப்புறம் வத்த மிளகாய், இதெல்லாத்தையும் நல்லாவே வறுத்துன்ட்டு அதுக்கப்புறம் ஆறினதுக்கப்புறம் பொடி பண்ணி எடுத்துட்டா நல்லாயிருக்கும். ரசப்பொடி ஃப்ரெஷ்ஷாக பண்ணி சாப்பிட்றதுக்கு கூடவே இதுக்கு கொஞ்சம் துவரம் பருப்பையும் போட்டுன்ட்டேல் அப்படின்னாக்கா வறுக்கரைச்ச பெருங்காயம் எல்லாத்தையுமே போட்டு வறுத்து கொஞ்சம் கலர் வந்தவுடனே அரைச்சுன்ட்டாக்கா இது இப்போ நல்லாவே வறுத்துன்ட்டேன். நல்லா வாசனை வருது. இதெல்லாம் மிளகாலாம் நல்லா உப்பின்றது. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு ரசத்துக்கு பொடியாக அரைச்சிக்கலாம். பொடியை அரைச்சுண்டாச்சு, ரெடி ஆகிடுத்து. அப்பா படுத்துட்டே இருக்கா அப்படின்ட்டு எழுப்பி கொஞ்சம் டயப்பர்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டு வீல் சேரில் உட்கார வச்சு டிடிடி சேனலில் போட்டு விட்ருக்கேன். ஸோ தட் கொஞ்சம் டைவர்ஷன் இருக்கட்டும், இல்லைன்னா மயக்கமாகவே இருக்கா. ஸோ இப்போ பருப்பு நல்லா வெந்துருத்து, தக்காளியை நல்லா மசிச்சு எடுத்துட்டேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாம் நல்லா நெய்யில் வறுத்துட்டோம் அப்படின்னாக்கா பருப்பையும் தக்காளியும் ஆட் பண்ணி புளிக்கரைசலையும் ஆட் பண்ணி பொடியும் போட்டு கொதிக்க விட்டால் நமக்கு மணக்க மணக்க பருப்பு ரசம் ரெடி ஆகிடும். டிவியில் திருச்சானூர் தாயாரோட திருமஞ்சனம் போயின்னு இருக்கு. ஸோ பின்னாடி மந்திர சத்தம் கேட்கும். அப்பா உட்காந்து டிவி பார்க்க வச்சுருக்கேன், அதுதான் சத்தம் பின்னாடி. இன்றைக்கி லாட் ஆஃப் பின்னாடி வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்கும். ஊற வச்ச கரைச்ச வந்து புளி ஜலத்தையும் நம்ம இதோட ஆட் பண்ணிட்டுலாம். சரி, நல்ல ஒரு கொதி வந்துடணும். புளியோட பச்சை வாசனை போகணும். ஸோ நல்லா கொதி வந்துடுத்து அப்படின்னாக்க நமக்கு பருப்பு சாத்தும் இது ரெடி ஆகிடும். நமக்கு பருப்பு ரசம் ரெடி. இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்குண்டான தலிகை ரெடியாக எடுத்து, இன்றைக்குண்டான ஸ்பெஷல் ஐட்டம் அப்படின்னு பார்த்தாக்கா அல்சந்தே பல்யா ஒன்று பண்ணியிருக்கேன். இது மேங்களூரில் உள்ள நியர்பை வில்லேஜிலலாம் கல்யாணங்களுக்கு இதை வந்து அல்சந்தே சுக்கா அப்படின்னு சொல்லி கல்யாணங்களுக்கு மஸ்ட்டாக பண்ணுற ஒரு ஐட்டம் இது, கர்நாடகா டிஷ். அதுக்கப்புறமா பருப்பு ரசம் அப்பாக்கவசரம் பண்ணேன். அதே போல் கத்திரிக்காய் வதக்கல், சாதம், தயிர். ஸோ ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாய் மை வீடியோ. இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.